Hi students, I am Gopinath. In the 12th Business Max, chapter number 7, probability distribution, exercise 7.1, question number 5. A pair of dice throw 4 times. If getting a doublest is considered a success, find the probability of 2 success. So, one pair of die is throw the 4 times. So, this is the n is equal to 4 given question. A pair of dice and namak theriyum tension la padichuvom or die rendu pair of dice oda sample space vandu 36 vandu it is a 1,1 1,2 1,3 up to namo 6,6 varaikum complete pannuvom idu ungalku theriyum okayla idha and or pair of dice oda sample space so n of s is equal to 36 nu varum so idla pathina given la 4 times kuduthuranga therefore n is equal to 4 so and n is equal to 4 and p means pathina p oda value pathina doublest is considered success. Success எப்போ நம்மால கன்சிடர் பண்ண முடியுமோ அது doublest-ஆ இருந்தா தான் நம்மால சக்சஸா கன்சிடர் பண்ண முடியும். இந்த given sample space ல இருந்து இல்ல பாத்தீனா doublest எங்க இருந்து available பாருங்க 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 ஏ doublest number ஓகேங்களா? சோ அப்ப therefore p is equal to So doublest nu varappo ada total available parunga 1 2 3 4 5 6 6 okay ingla 6 varum so total number of sample pieces 36 nu varum so idha doublest ku ulla probability idha nama cancel panni parunga so cancel pandrappo answer vandu 1/6 nu varum next nama q oda value theppududhu and q is equal to we know the formula q is equal to 1 minus p the p oda value 1/6 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க 1 6 6 6 minus 1 5/6 னு வரும் இந்த டேட்டா pன்றது doublest குள்ள probability இது வந்து doublest இல்லாத probability 5/6 ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க p plus q ஆட் பண்ணி பார்த்தா 1 வந்துரும் p ஓட ஆன்சர் வந்து 1/6 q ஓட ஆன்சர் 5/6 ரெண்டையும் ஆட் பண்ணா 6/6 is equal to 1 சோ டேட்டா கரெக்ட்டா தான் இருக்குது ஓகேங்களா கேட்ட क्वेश्चन பாத்தீன்னா find the probability so find the probability ஆஃப் டூ சக்ஸஸ் கொடுத்துக்கிறாங்க சார் ஸோ டூ சக்ஸஸ் மீன்ஸ் எக்ஸாக்ட்லி டூ சக்ஸஸ்னு அர்த்தம் ஸோ இதில் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்ல எதுவுமே கொடுக்கவே இல்லை ஸோ வெறும் இந்த மாதிரி டூ சக்ஸஸ் கொடுத்தாலும் ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாக்ட்லி டூ டிஃபெக்ட் எக்ஸாக்ட்லி டூ சக்ஸஸ் மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா ஸோ தேர்ஃபோர் வி நோ த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் த ஃபார்முலா என் சிஎக்ஸ் பி பவர் ஆஃப் எக்ஸ் கியூ பவர் ஆஃப் என் மைனஸ் எக்ஸ் ஸோ கிவன் கொஷினில் டூ சக்ஸஸ் கேட்டதுனால கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ டூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபோர் கொடுத்துக்கிறாங்க தட் இஸ் என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் சி எக்ஸோட வேல்யூ வந்து டூ ஃபோர் சி டூ பியோட வேல்யூ வந்து 1/6 1/6 அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து டூ அண்ட் கியூட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/6 ஃபார்முலா என் மைனஸ் எக்ஸு ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து டூ ஸோ தே ஃபோர் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க ஸோ ஃபோர் சி டூ இந்த ஃபோர் காம்பினேஷன் ஆஃப் டூ இருப்போம் இந்த டூ நம்பர்ஸு ரிவர்ஸில் எடுத்துன்னு வாங்க டூ டைம்ஸ் தட் இஸ் அ ஃபோர் இன்ட்டு த்ரீ டிவைடட் பை டூ இன்ட்டு ஒன் நெக்ஸ்ட்டு 1/6 ஹோல் பவர் ஸ்கொயர் கொடுத்துக்கிறாங்க இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் நமக்கு 1/36 வரும் நெக்ஸ்ட்டு 5/6 ஹோல் பவர் ஆஃப் ஃபோர் 5/6 ஹோல் பவர் ஆஃப் ஃபோர் மைனஸ் டூ ஸோ இதில் மைனஸ் பண்ணுறப்போ 5/6 ஃபோர் மைனஸ் டூ டூன்னு வந்துடும் இதை கேன்சல் பண்ணுங்கள் ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ ஒன் டைம்ஸ் இது டூ டூ சார் ஃபோர் ஓகேங்களா ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ சார் சிக்ஸு நெக்ஸ்ட் ஒரு 1/36 இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயர் பண்ணுறப்போ 35 ஸ்கொயர் பண்ண 25 வரும் 6 ஸ்கொயர் பண்ணுறப்போ 36 வந்துடும் ஸோ டோட்டலாக இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் இதை கேன்சல் பண்ணுற வாக்கிங் என்ன பாருங்க 6 6 36 சொல்லலாம் ஓகேங்களா ஸோ தேர்ஃபோர் த ஃபைனல் ஆன்சர் இஸ் 25/216 36 into 6 216 ஸோ இவ்வளோ தான் அந்த சம் ஓகேங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்